Hi friends, welcome back to Anita's Happy Home. In this video, I will கல் சட்டி சீசனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு ஒரு குழிக்கரண்டி அளவு விளக்கெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காயெண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 அல்லனா 2.5 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம சீசனிங் பண்ண தேவையான பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கல் சட்டி எடுத்து சுத்தமாக தொடச்சி எடுத்துக்குவோம். முதல்ல பாத்திரத்தை வாஷ் பண்ணணும் தேவை கிடையாது, சுத்தமாக தொடச்சிக்கிட்டோம்னாலே போதும். நியூஸ் பேப்பர் இல்லைனா டவல் எது வேணாலும் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை இதில் கலந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். எண்ணெய் ஓரளவு சூடாக இருக்கிறப்பவே இதை நம்ம பாத்திரத்தில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக 6 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. லேசான சூட்டில் எண்ணெய் இருந்தது அப்படின்னா தான் பாத்திரம் நல்லா அதை உறிஞ்சிக்கும். நமக்கு சீசனிங் பண்ணி முடிக்கிறப்ப அந்த பாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். 2-3 கோட் அதாவது முதல்ல நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நல்லா உறிஞ்சிடும் அந்த பாத்திரம். அதுக்கப்புறம் திரும்ப 2nd கோட் 3rd கோட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காய்ச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கிங்க. வெளிப்பக்கம் பண்ணுறத விட 2 மடங்கு அதிகமாக உள்பக்கம் நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி மேடையில் நல்ல கனமான நியூஸ் பேப்பர் போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நாம் இந்த கல் சட்டியை வெயிலில் வச்சு எடுக்கணும். 3-4 டேஸ் நல்ல வெயிலில் வெயில் உள்பக்கம் வெளிப்பக்கம் பண்ணுற மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கல் சட்டியை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். நம்ம நிறைய விளக்கெண்ணெய் இந்த சட்டியில் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம டைரெக்டாக குக் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல்லு நமக்கு சாப்பாட்டில் தெரியும். அதனால 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொதிக்க வைக்கிறப்ப அந்த எண்ணெயோட கசடு வந்து வெளியில் வந்துட்டு தண்ணி நல்லா கிளியர் ஆகும். எனக்கு வந்துட்டு 3rd டே நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறப்ப தண்ணி நல்லா கிளியர் ஆகிட்டு பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் நாம் இந்த பாத்திரத்தை குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆல், பாய்.